பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நமக்கு பிடிச்ச பொண்ணாச்சே, என்னடா ரெகுலரா அதே ஹோட்டல் ரூம் அதே வீடு, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்காதேன்ட்டு, அதுக்காக தான் ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அப்படியே த்ரில்லிங்கா இருக்கணும்னு இதெல்லாம் செஞ்சு வச்சேன். எப்படி நம்ம ஐடியா? நீ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பயங்கரமா பாராட்டுவேன் நினைச்சேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு, என்ன பண்றது? என்ன ஐசு, சுத்தமா பிடிக்கலையா உனக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகர்றது கூட ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. உனக்கு என்னலாம் வாங்கி வச்சிருக்கோம் பாத்தியா, பழம், பூ, டிராவலியே இருக்கிற ரூம், செம்மையா இருக்குல்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹே டார்லிங், ஒரு 20% தான் வந்திருக்க. சரி ஓகே, இப்படி நகர்றது கூட எனக்கு நல்லதாண்டா இருக்கு, செம கிக்கா இருக்கு. வண்டி பஞ்சர் நாப்பா, வண்டி பஞ்சர் பஞ்சர் பஞ்சரா? பின்னாடி ஒரு காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பஞ்சர்னு சொல்றானுங்க, ஓரமா நிப்பாட்டி பாப்பா. பஞ்சர்னு சொன்னானுங்க, இல்ல நல்லா இருக்கு. பஞ்சர்னு சொன்னானு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு. எதுக்கு வண்டி நிப்பாட்டா? சார், ஏய், சத்தம் போட்ட தொலைச்சிருவேன், பேசாம வண்டி எடு. சரிங்க சார். எடு. தங்கவேலு, என்னாச்சு, ஏன் வண்டி நிறுத்தின? ஏய், டயர்ல காத்திருக்கான்னு செக் பண்ணு மட்டும் சொல்லு, வேற ஏதாவது சொன்ன போற வழியில உன்னை இறக்கி விட்டு என்கவுண்டர்ல பிடித்தலிடுவேன். இனிமே வண்டி ஸ்டாப் ஆகாது, நாமளா பார்த்து ஸ்டாப் சொல்ற வரைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும். தொடங்கிடலாமா? அந்த கை கொடு. என்ன டார்லிங், இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா திமிரிட்டே இருக்க? எனக்கு வயலன்ஸ் செட் ஆகாதுடா செல்லம். அந்த பேக்ல அப்படி என்னதான் வச்சிருக்க? விடமாட்டேன்டா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுருவேன் நினைச்சியா?
அண்ணிய மருட்டி, 50 லட்சம் வேணும்னு கேக்குற? பொம்பளைங்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? ஒவ்வொரு குடும்பத்திலயும் 1000 ரகசியம் இருக்கும்டா, அத தெரிஞ்சுகிட்டா இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவியா? உன்னெல்லாம் கொல்லாம விட மாட்டேன்டா. டார்லிங், எனது இது இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்குள்ள இப்படி ஒரு பென்சிங் இருக்குன்றத இப்பதானே எனக்கு தெரியுது. நான் உன்னை ரொம்ப சாதாரண பொண்ணு நினைச்சேன், ஆனா சிங்க பெண்ணா இருப்ப போலயே. எனக்கு இது பிடிச்சிருக்கு ஐசு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதான் ஆட்டை சூடு பிடிக்குது. சூப்பரு, செம்மையா இருக்கு. கொல்ல தானே போற? வா கொல்லு. என்ன கொல்றதா உன் பிளானுனா கொல்லு. எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி வர சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொருவலான்னு பாத்திருக்கியே. ஓகே ஐசு, கமான் கொல்லு. வா கொல்லு. இங்க பாரு, பக்கத்துல வந்த கண்டிப்பா உன குத்திடுவேன். குத்து டார்லிங், அதுக்காக தானே இருக்கேன். உன் கையில சாகுறத விட வேற என்னடி செல்லம் இருக்கு? குத்துடி. பாத்த ஐசு, கையில கையில வெட்டிக்கு போற. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரத்த காயத்தோட ரொமான்ஸ் பண்ணா நல்லாவா இருக்கும். ஹேய் செல்லம், டார்லிங், பெண் சிங்கமானி. என்ன ஐசு, என்னது இது? குழந்தைய பொம்மை வச்சுட்டு விளையாடுற மாதிரி விளையாட்டு இருக்க? செவந்தி சொல்லி கொடுத்தாளா? நான் இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லையா ஐசு. என்னைய குத்த வரையா? அவனை போய் ஒரே குத்தா குத்திடுன்னு அந்த செவந்தி சொல்லி கொடுத்தாளா? என்ன திமுற? ஏய் என்ன என்ன கத்தி சட்டெல்லாம் போடுற? இதுவும் செவந்தி சொல்லி கொடுத்தாளா? சொல்லு சொல்லு. என்ன என்னமா சொல்லும்? முதல்ல அந்த கத்தியை கொடு 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 கொடு. ஏய் கொடு. ஏய் புடா புடா. உங்க மா கத்தி கொடுமா. ஏய் விடுங்க. நில்றாங்க ரா. கொடுமா கத்தி கொடு. ஒண்ணு இல்ல, பயப்படாத. என்னடா என் குடும்பத்து பொண்ணு, எனக்கே தெரியாம கூட்டிட்டு போயிடலாம் பாத்தியா? நல்லா நடிச்சியடா, இது தெரியாத மாதிரியே நடிச்ச. இப்ப புரியுதா ரெண்டு பேர்ல யார் நல்லா நடிச்சோன்னு? என்னடி டிராமா போடுறீங்களா? உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன்டி. அமைதியரா, எவ்வளவு திமுறா உனக்கு. பண்றதையும் பண்ணிட்டு மிரட்டுறா? ஏமனோடய மிரட்டுறியா? தொலைச்சிரு உன்னை ராஸ்கல். ஐஷோ, நீ உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் இல்லை சார். வா போலாம் சார். இவனை இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுங்க சார். நீங்கள் போங்கம்மா. ஏய் வாடா வா. ஓகே ஏய்